ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம்எஸும் நான் தான் அவங்க சித்திக் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே எல்லாரோட வீட்டிலயும் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை தான் ஃப்ரிட்ஜில் பிரிட்ஜ்ல நமக்கு வந்து டோர் லாக் பண்ணும்போது அதில் வந்து ரப்பர் பீடிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ரப்பர் பீடிங் ஆனது ரொம்ப ஹார்டாயிடும் தன்னோட சாஃப்டான தன்மை விளந்துறதும் ப்ராப்பராக லாக் ஆகாது ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸா வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய கூலிங் வலி வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா பண்ணுவோம் ஸோ கரண்ட் பில்லும் அதிகம் வரும் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வாக நம்ம வந்து புது பீடிங் மாற்றப்போகிறோம் ஸோ இந்த பீடிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எம்ஆர்பி வருது ஒரு நம்ம கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் நன் ஃபிஃப்டிக்கு நம்ம கிடைக்குது ஸோ இந்த பீடிங்கே நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறது கடற்கரை கொடுத்த அட்வைஸ் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம் பாருன்னா சூடுதலில் கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைக்கப் போகிறோம் அதாவது அதோடைய சாஃப்ட்டான தன்மையை அப்படியே வச்சுக்க போகிறோம் ஸோ அந்த சாஃப்டான தன்மையை வச்சு நம்ம அப்படியே பிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்ப அந்த வெதுவெதுப்பான தன்மையில் இருக்கும்போதே நம்ம என்ன பண்றோம் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்றோம் அந்த பீடிங்ல சின்னதாக வந்து ஒரு ஃப்ளீட் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த அப்படியே நம்ம வந்து உள்ள இன்சர்ட் பண்றோம் இன்சர்ட் பண்றதுக்கு ரொம்ப கடினமா இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு ஒரு மெக்கானிக் தான் வேணும் அப்படின்னு கிடையாது நார்மலா வீட்டில் இருக்கவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஐடியா தெரிஞ்சா போதுமானது ஃபிக்ஸ் பண்றதுக்கு அந்த ப்ராப்பரான அந்த சைஸ் நமக்கு தேவை எவ்வளவு நமக்கு வந்துட்டு டோரோட சைஸ் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமாக எடுத்துக்கலாம் இந்த டோரோட ஹைட் பாத்தீங்கன்னா இன்ச்சு வித் இந்த மெஷர்மெண்ட் நம்ம கொடுத்தா போதுமானது அதுக்கான நம்ம 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 கொடுத்துட்றாங்க ஸோ ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக ப்ராப்பராக பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அங்கே ஒரு சின்ன காடி இருக்கும் இருக்கும் அந்த காடியை பக்காவாக க்ளீன் அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் சரியான விஷயமா தென் வந்துட்டு எல்லா சைடும் அழுத்து விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு எட்டு எட்டு டு பத்து அப்படியே வந்து கட்டி 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 வைக்க போகிறோம் ஸோ ஆன் வச்சாலும் ஓகே தான் இமேஜில் மாதிரி ஒரு கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ப்ராப்பராக மேக்னெட்டிக் கனெக்ட் ஸோ பண்ணுற சவுண்ட் கூட நீங்கள் கேட்கலாம் இப்போ நீங்கள் கேட்குற அந்த சவுண்டு கரெக்டாக வந்து ப்ராப்பராக லாக் ஆகிறது உங்களுக்கு உறுதிப்படுத்தும் ஸோ இப்போனா எந்த ஒரு கேப்பும் கிடையாது ஸோ இதுவில் கூலிங் வந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சத லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ